ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு பிடித்தமான உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. நீங்களாம் பல பேட்டிகளில் அதிமுகவை வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருக்கிறாங்க, பாஜகவுடன் கூட்டணி வச்சுருக்கிறாங்கலாம் கடுமையாக உங்களை போன்றவர்களாம் விமர்சனம் செய்து கொண்டு வந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள் பேசிய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. மரியாதைக்குரிய அதிமுக மூத்த தலைவர் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்கிறார், அப்பாலைப்போ சைத்தானே, பாஜகவே அப்பாலைப்போ சைத்தானேங்கிறார். இல்லை, நான் இடையில் ஒரு குறுக்கீடு பண்ணிக்கிறேன். மரியாதைக்குரிய தலைவர்னு நக்கல் பண்ணுறீங்களா இல்லை உண்மையிலே சொல்கிறீங்களா? அதை மட்டும் அவர் வயது ஒரு கிட்டத்தட்ட ADMK தொடங்கின காலத்துலேருந்து இருப்பார்ல, அவர் டிக்கெட் எடுத்த காலத்துலேருந்து இருக்காரு. அப்படியா? ஆமாம், MGR படங்கள். அதனால நீங்கள் மரியாதைக்குரியவராக பார்க்குறீங்க. அந்த காலத்தில் MGR படம் பார்த்ததுனால, டிக்கெட் எடுத்துகிட்டு போய் விசில் அடிச்சு பார்த்ததுனால, அந்த கட்சியில் ஒரு 40 வருஷமாக இருப்பார்ல. கட்சி தொடங்கி 52 வருஷம் ஆச்சுன்னா அவர் ஒரு 40 வருஷமாக இருப்பார்ல. இருப்பார். ஆனால் இருந்தாலும் சரி, மாம்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் வித்தியாசம் தெரியாதவராகவே வாழ்ந்துட்டார். இல்லை, அது வேற கட்சி இல்லைங்க, பாமகங்கிறது அவருடைய கட்சி இல்லைல்ல. ஓட்டு கேட்டார்ல, மாம்பழ சின்னத்தில் பாமக ஓட்டு போகிறதுக்கு பதிலாக ஆப்பிள் சின்னத்தில் வாக்களிங்கன்னு சொல்லி மாம்பழத்தையும் கையில் வச்சு காட்டியே கேட்டார். அன்பும் ராமதாஸ் தெரிச்சு, ஐயோ ஓட்டு இருக்குன்றக்காக நீங்களோடலாம் சுத்த வேண்டியதாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் இது ஆப்பிள் இல்லைங்க மாம்பழம் அப்படின்னா, ஆ மாம்பழ சின்னம் அப்படின்ற மாதிரி பாமக கேண்டேட்டோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. கையெழுத்துக்கிட்டே இப்போ ஊர் ஊராக போய் நான் மாம்பழத்துக்கு வாக்கு கேட்டு வந்துக்கிட்டு இருக்கேன், வெயில் அலைஞ்சு கடைசி நாள் ஆட்டையை குழைச்சி விட்டு ஆப்பிளுக்கு போட்டுனா சுயேட்சைக்கு ஆப்பிள் சின்னத்துக்கு போட்டு. ஆனால் ஆப்பிள் சின்ன சுயேட்சையாக நிறைய பேர் நிற்பாங்க நிற்பாங்க. ஆமாம், ஆப்பிள்னு சொல்லி திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சை கேட்டு, திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சை கேட்டு ஓட்டு போட மாட்டாங்க, அது வேற விஷயம். அதனால தப்பிச்சுட்டாப்ல கேண்டு. அந்த மாதிரி மிகப்பெரிய அறிவாளி தான். ரைட், நீங்கள் சொல்கிற ரைட்டு தான், மரியாதைக்குரிய ரைட்டாக. ஒரு முறை அவர் பேசினவங்களுக்கு தெரியும், எங்கள் அம்மா அடித்த கொள்ளை பணத்தெல்லாம் சசிகலா அம்மா அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு ஏதோ ஒரு சொல்லிட்டு அப்படியே மேடையில் சொல்லி. இல்லை, உண்மையை சொல்லிட்டாரு திண்டுக்கல் சீனிவாசனை பொறுத்தளவுக்கு. இல்லை, அதுக்கப்புறம் தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டார். ஆ, உண்மையே தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி உண்மை தெரியாமல் சொல்லிவிட்டேன். அதாவது அதிமுகவில் வந்து மிகப்பெரிய அறிவுஜீவிகள்லாம் இருக்காங்க. அதில் டாப் டென்னில் எடுத்துட்டிங்கன்னா, முதல் அறிவாளி யாருன்னா பொய் பொன்னையன்னு சொல்லி ஒருத்தர். பொன்னையன் முன்னாள் நிதியமைச்சர், MGR காலத்திலே ஒரு மினிஸ்டர், MGR காலத்தில் மினிஸ்டர், திடீர்னு காணாமல் போயிருப்பார். அந்த நார்னியான்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? என்ன படம்? நார்னியான். அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் வருவார், வயசானவர் வருவார், ஒரு ஊருக்குள்ளே வருவார், சிங்கத்தை கூப்பிட்டு வருவார், அவன் ஒரு நாயை பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருப்பான். வந்துட்டு, வாருங்கள் வாருங்கள், உங்களை பார்த்து நீண்ட நாள் ஆகிவிட்டதே அப்படின்னாங்க. ஆமாம் ஆமாம், 150 வருடங்களுக்கு முன்பு உங்களை பார்த்தது. 150 வருஷத்துக்கு முன்னாடி உன பார்த்தான். பின்னர் நான் இந்த பக்கம் வர முடியவில்லை, ஆனால் ஒரு முறை வந்தபோது கூட நீங்கள் இங்கு இல்லை அப்படின்னா, எப்படி இருக்கிறீர்கள்? இருக்கிறேன். எப்படியும் அடுத்த முறை எப்போது வரையில்லை, இன்னும் ஒரு 20 ஆண்டுகளில் இங்கே வர வேண்டிய வேலை இருக்கிறது, அப்போது வரும்போது நம்ம சந்திப்போம்னு பேசிக்குவேன். இந்த மாதிரி ஒரு ஆள் தான் பொன்னே. நார்னியா படத்துக்கு கதாநாயகன் பொன்னே அப்படின்னா, பொன்னே சின்ன வயசில் காணாமல் போனார், திருவிழாவில் காணாமல் போய் இந்தியாராட்சியில் காணாமல் போன. ஆமாம், காணாமல் போனவர் திருப்பி மீண்டும் ஜெயலலிதா ஆகுது. ஏன்னா அந்த பொய் தாங்க முடியாமல் போய், அதுக்கப்புறம் போய் அவர் அவருடைய மகன்கள், அவர் ஜானகி அணியில் இருந்தாரோ, பல அணிகள் எங்கெங்கேயோ, அவர் எங்கே போகிறாருன்னு அவருக்கு நார்னியா படம் மாதிரி தாங்க. நார்னியா படத்தில் ஒரு சிங்கம் இருக்குங்க, அது செத்து போயிடும், அதுக்கு அடுத்து ஒரு சிங்கம் வரும், ஏதோ புலி வரும், கூட்டே திரும்பிங்க, நாடு நாடாக போவாங்க. எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்துருக்கீங்கன்னா அவருக்கு எப்படி 350 வயசு எடுத்துருவாங்க. இந்த மாதிரி கும்பலை சேர்ந்தவர் தான் நம்ம பொன்னைய. பொன்னைய அப்படி நார்னியா படம் மாதிரி போய் ஜானகி பின்னாடி போய் அங்கே போய் அமெரிக்காவில் போய் கொஞ்ச நாள் அவருடைய மகன்களோட அப்படி அந்த ஃபேமிலியோடு இருந்துட்டு திருப்பி இங்கே வர, ஜெயலலிதா கண்ணில் பட, திருப்பி ஜெயலலிதா தெரியாதனமாக சேர்த்துட்டாப்புல சேர்த்து அமெரிக்காலாம் போயிருக்காருன்னு நிதியமைச்சர் ஆகிவிட்டுச்சு. ஆனால் நிதியமைச்சர் ஆகி பொன்னையும் சட்டசபையில் சொல்லாத பொய் கிடையாதுங்க, காது கூசுகிற அளவுக்கு பொய் சொல்லக்கூடிய ஆளுக்கு பொன்னையும் உண்டை முழிக்க அப்படி என்ன அந்த மாதிரி பொண்ணையும். அதுக்கப்புறம் அந்த அம்மா பார்த்துச்சு, சரி சரியாமல் கூப்பிட்டு வந்துட்டோம், இது வந்து நமக்கு பாதகம் இல்லை, நம்மளை ரொம்ப அம்மா அம்மான்னு கையை கட்டி காலில் விழுகிற ஒரு அடிமை தான், இருந்தாலும் பொய் ஓவராக சொல்லும்போது ஜெயலலிதாவே. இந்த பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வாயில் கையை வச்சு கத்துவாங்க தெரியுமா, நீங்கள் அந்த பழைய படத்தில் ஒன்று அந்த மாதிரி ஜெயலலிதா வாயில் கையை வச்சு கத்துற அளவுக்கு பழைய படம் ஞாபகத்தை கொண்டு வந்து விட்டது பொய் பொன்னையன் தான். அப்போ பொன்னையனை காணா ரொம்ப நாள், அப்புறம் இடைப்பட்ட காலத்துலேயும் காணாம், நார்னியா படம் மாதிரி எங்கேயோ ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா எங்கேயோ போயிட்டு சுற்றி கடைசியில் பார்த்தா எடப்பாடி ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் வரப்பில், எடப்பாடி ஆட்சி இருக்கிற வரைக்கும் வரல. ஏன்னா ஜெயலலிதா செத்தப்ப கூட வந்தாப்பிள்ளையா என்னன்னு எனக்கு நினைவில்லை. சுற்றி அடிச்சு எடப்பாடி ஆட்சி முடிஞ்சு கடைசி காலத்தில் பொன்னையனை சேர்த்துக்கல ஜெயலலிதா. ஜெயலலிதா அதோட தொடர்ச்சி விட்டது தான் அப்பயே.
அந்த பொய் தாங்க முடியாமல் துரத்து விட்டதான். அதுக்கப்புறம் பொன்னை சுற்றி ஈதி வந்தாப்புல வந்து அங்கங்கே போய் இப்போ அதாவது எடப்பாடி ஆட்சியை இழந்ததுக்கப்புறம் வந்து எடப்பாடிக்கு சாதகமாகவும் பாஜகவுக்கு சாதகமாகவும் பேசிட்டு இந்த போன கூட கூட நான் ஒரு பேட்டியை போட்டிருந்தேன், நிர்மலா சீதாராமனை பிரதமராக்குவோம்னு சொல்லி பேசியிருந்தார். தமிழரை பிரதமராக்க வேண்டும் என்றால் நிர்மலா சீதாராமன், எடப்பாடி அவர்கள் தான் உலக தலைவர் அப்படின்னார். எப்படியே இப்போ இவன் ட்ரம்ப்புக்கு அடுத்து பைடனுக்கு அடுத்து எடப்பாடி தான் இருக்கார் உலக தலைவர், அவரை தான் பிரதமராக்கணும்னு சொன்னார். அப்படி அவரை ஆக்கவில்லை என்றால் நிர்மலா சீதாராமனை ஆக்கணும்னு சொன்ன அதே வாய் தான் இப்போ நீங்கள் எதை சொன்னீங்களோ அதை பேசியிருக்கு. வெட்டி துண்டு பாஜகவை வெட்டி துண்டாக்கிறனும் அந்த அளவுக்கு ஒரு மோசமான காட்சி. இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை, இனி பாஜகவோட எப்பயும் நாங்க வைக்க மாட்டோம் இருக்கிறார். அந்த மாதிரி அந்த அளவுக்கு இவர் எப்படி அப்படி வைக்காம எடப்பாடி டப்புன்னு போய் டைய போட்டா அப்புறம் இவர் என்ன பண்ணுவாரு? இல்லைன்னா அவர் கூட்டணியில் இருக்கும்போதே அப்பப்போ நாங்கள் ஒரு திராவிட கட்சின்னு சொல்லிட்டே இருப்பாரு பொண்ணையும். அது பழைய இதுங்க, பழைய வந்து நீங்கள் வந்து நீங்கள் இந்த ஸ்டாம்ப் ஒரு ரூபா ஸ்டாம்புக்கு எவ்வளோ நேரம் பேசுகிறான் பாருன்னு ஒன்று இருப்பாரு. எல்லாம் பேசுகிற ஒரு ரூபா ஸ்டாம்ப் வடிவேலு சரத்குமார் சொல்லான்னு அந்த ஸ்டாம்பை வச்சு நீங்கள் பேசாமல் பாருறேன். யோ சாரி இந்தயா இது என்ன ஏன்னா மகாத்மா காந்தி 1947 அதே கேஸ் தான் பொண்ணேன். தட்டி விட்டீங்கன்னா போதும் சொல்லிடுவாங்க, அண்ணே கூட்டணி முடிஞ்சு போச்சுன்னா பிஜேபி பார்த்து சரி நான் பார்த்துக்கிறேன். இப்போ அண்ணன் அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாரு பாருன்ற மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி கோமாளி கூட்டம் நிறையா இருக்காங்க. கோமாளிகள் அதில் ஒரு கோமாளி தான் பொண்ணையன். அதுக்கு மட்டும் அவர் பெரியார் அண்ணா இவங்களெல்லாம் படிச்சுதானே வந்திருப்பாரு. அது எல்லாம் எந்த காலத்தில் எப்போ தட்டி விட்டாலும் அது சார்பாக பேசுவாருங்க. நீங்கள் அண்ணா த சார்பாக பேசுன்னு தட்டி விட்டிங்கன்னா அண்ணாதுரையை பற்றி பேசுவார், தட்டி விட்டீங்கன்னா பெரியாரை பற்றி பேசுவார், புரட்சி தலைவியை பற்றி பேசுவார், இங்கிட்ட எம்ஜிஆர் சசிகலாவுடைய தீவிர ஆதரவாக பேசுவார், நிர்மலா சீதாராமனை பாராட்டி பேசுவாராலும் பேசுவார், ஜேபி நட்டாவை பற்றி கூட எல்லாத்தையும் பற்றி பேசுவார். அதை பற்றி நான் ரொம்ப மரியாதையாகவும் தெளிவாகவும் பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு அந்த மாதிரியான ஒரு ஆனாலும் மேற்கு மண்டலத்தில் ஒரு மூத்த தலைவர் இவர் தான் அதிமுகவில் இருக்கிற தம்பிதுரை இவங்களெல்லாம் விட சீனியரில் இவர் பண்ணேன். வயசில் சீனியர்னா மூத்த தலைவர்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்? ஏடிஎம்கே வயதானவர் தான் சொல்ல முடியும். ஆமாம், வயதான அதிமுக மேற்கு மண்டலத்தில் மிக வயதானவர். இப்போ திருச்செங்கோடு அந்த பகுதியில் இவரோட கோட்டை தானே? ஆமாம், அந்த வீட்டு சுற்றி காம்பவுண்ட் சுவர் கட்டி வச்சுருக்காரு, அதான் அவர் கோட்டை தான். அதனால் திருச்செங்கோட்டிலலாம் ரோட்டில் போகிறவனுக்கே தெரியாது இந்த இவரை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. டிஎம்கே காரரான்னு இல்லை இல்லை, அவர் ஏதோ ஒரு கட்சியில் இருக்கார் போல அப்பப்போ பேட்டி கொடுப்பார் அப்படின்ற மாதிரி அளவுக்கு தான் தெரியும். அவர் திண்டுக்கல் சீனிவாசன் மிகப்பெரிய அறிவாளி. திண்டுக்கல் சீனிவாசன் மாதிரி ஒரு ஞானம் படைத்த ஒரு அதிமுக தலைவனை பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து அதிமுக ரெண்டாக பிரிக்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி இவர் எடப்பாடி இந்த குரூப்பு இது தனியாக வெஸ்ட்டு, ஆமாம் வெஸ்ட்டு மேற்கு இதெல்லாம் வந்து சூப்பராக வந்து ஏன் மேற்கு வளர்கிறது தெற்கு தேய்கிறது அண்ணா சொன்னார்ல வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அது மாதிரி இப்போ ஏன் மேற்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு உங்களுக்கு தெரியுதா? எப்படின்னா தெற்கில் உள்ள தலைவர்கள்லாம் யார் தெரியும்? செல்லூர் ராஜு, செல்லூர் ராஜு மாபெரும் விஞ்ஞானி, அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன், அப்புறம் வந்து மதுரையில் மழை பெஞ்சா ஒரு மலைக்கு கூட தாங்க மாட்டேன் இது மதுரை நிறைந்து விடும் எப்படி ஆட்சி இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்ன மாபெரும் அறிவாளியார்னா நம்ம திருப்பரங்குன்றம் தொகுதி உதயகுமார், ஆரி உதயகுமார் அவர் மிகப்பெரிய அறிவாளி. இந்த மாதிரி அறிவாளிகள் அவர் அம்மா இருக்கிறது கோவிலில் செருப்பு பட மாட்டேன்னுலாம் சொன்னார். அதுதான் அந்த மாதிரி அதான் சொன்னீங்க, மேற்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது காரணம் தான். நீங்கள் வந்து தங்கமணி வேலுமணி இந்த மாதிரிலாம் ரூபா கட்ட மாட்டேன், எங்கே காசு அடிக்கணும், எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், எங்கே செலவு பண்ணணும், எவனை எங்கே மடக்கணும், எங்கே தட்டணுன்றதில் பக்காவாக இருக்கனால இவர்கள் போயிட்டுருக்காங்க. இதில் வந்து முக்குளத்தோர் இந்த சைடில் வந்து பெரிய பெரிய அறிவாளிலாம் இருக்கான், திறமையானவர் இருக்கான், அவனெல்லாம் காலி பண்ணிட்டு காமெடியன்ஸாக இருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இவர்கள் தோற்று கொண்டே இருக்காரு. ராஜன் செல்லப்பாலாம் இன்னும் இருக்காரு. ஏன்னா ராஜன் செல்லப்பா தெனாவட்டானாலு கெத்தானாலு வாயா பேசுவனி என்ன பெரிய ஆளான்றவாரு, அது மாதிரி ஆளை வந்து வச்சுக்கிட்டோம்னா இவங்களுக்கு மேற்கு ஆபத்து வந்துடும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா டம்மி செல்லூர் ராஜ் போன்றவர்கள். செல்லூர் ராஜ் எடப்பாடி காலில் விழுந்தார் தெரியுங்களா? சீனியராக இருப்பார்லண்ணா? ஏங்க சீனியர் தாங்க, போனவா இப்போ ஒரு 20 நாளைக்கு முன்னாடி காலில் விழுந்துட்டாருங்க. ஏன்னா இவங்கெல்லாம் ஆண்டான் அடிமைகள். நீங்கள் வந்து செல்லூர் ராஜ் எடுத்துட்டாலும் திண்டுக்கல் சீனிவாசன் இந்த உலகத்தில் தான் இருக்கமா எந்த ஊரில் இருக்கோம்னே தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாது. ஆனால் சில நேரத்தில் உண்மையும் பேசி விட்டார். ஜெயலலிதா கொள்ளையடித்த பணத்தை சசிகலா கொள்ளையடித்து சென்று விட்டார் அப்படின்ற உண்மையும் பேசக்கூடிய ஒரு அதிமுகவின் தீவிர தொண்டர். ஒரு எம்ஜிஆர் காலத்தில் இருந்து இருக்கிறதுனால அந்த மாதிரியான ஒரு
இது இருக்குது. இப்படிப்பட்டதுனால அவர்கள் அப்படி தான் பேசுவாங்க. அது பாஜகவை துண்டு துண்டாக்கி எதை இதில் போட்டுறாங்கன்றாங்க, கடலில் போடுறான்றாங்க. எதை கட்சி எப்படி துண்டு துண்டாக்கி கடலில் போடுவாங்கன்னு தெரில. அந்த மாதிரி போன வாரம் வரைக்கும் இதனால் அது வேற வாய் இது நார வாயின்ற கதையில் அவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தாங்க. இனி திடீர்னு மேலேருந்து ஃபோன் வந்துச்சுன்னா திண்டுக்கல் சீனிவாசனை பிடிச்சி உள்ளே போடுறா அப்படின்னாங்கன்னா, ஐயா இல்லையா நான் தெரியாமல் பேசிட்டேன், நான் வந்து பிஎம்கேக்கு பிஜேபின்னு சொல்லிட்டேயா. அவங்க நம்ம கூட இருந்தா இருக்காங்க, ஏன் நீ வீட்டில் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான ஒரு கும்பல் தான் இது. ஒரு அட்டாரா கும்பலுங்க. இதை இவங்களுக்கு வாக்களிப்பதும் சரி, நம்ம வந்து நம்மளே கிணத்துக்குள்ளே குதிக்கிறதும் ஒன்று. நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. திண்டுக்கல் சீனிவாசன், பொன்னையன் போன்றவர்களுக்கு சொன்ன இன்னொரு விஷயத்தை நீங்கள் மறந்துட்டீங்க. நம்ம எவ்வளவோ செஞ்சிட்டோம், தினகரனை காலி பண்ணிட்டோம், ஓபிஎஸை காலி பண்ணிட்டோம், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டார் எடப்பாடியார். ஆனால் ஒன்றே ஒன்றை மட்டும் அவர் நம்ம இதுவரையும் செய்யாமல் இருந்துட்டோம், முஸ்லீம்களை பாதுகாக்கிறது அப்படின்னு இருக்கு. அப்போ இதுவரையும் அவர் முஸ்லீம்களை பாதுகாப்பு இல்லாமல் அதுதான் உண்மையை. இப்போ ஜெயலலிதா கொள்ளைக்காரின்னு சொன்னார் இல்லை, அது அவர் உண்மையை சொல்லிடுவார் டப்புன்னு. இப்போ இவ்வளோ நாள் முஸ்லீமுக்கு துரோகம் பண்ணது, கிறிஸ்தவ மைனாரிட்டிக்காரனுக்கு துரோகம் பண்ணி பாஜக வாழை பிடிச்சிட்டு பிழைப்புக்கு வழி தேடி அலைந்த பீத்தரர்கள் தான் இவர்கள் அப்படின்றத அவர் வாயிலே சொல்கிறாரு. இவ்வளோ நாள் நமக்கு முஸ்லீம்களுக்கு துரோகம் பண்ணுறோம் தான் சொல்லியிருக்காரு, இனி நம்ம பண்ணக்கூடாதுன்னா ஏன்டா துரோகம் பண்ணி தான் அவங்களை அழிச்சு விட்டீங்களே. அப்போ அந்த கேப்பில் வந்து திமுக அவர்களை பாதுகாத்து வைத்திருக்கிறது. அப்போ இன்னொருத்தன் 10 வருஷமாக பாதுகாத்து வச்சுருப்பான், நீங்கள் அவனோட சேர்ந்து அழிப்பீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு ஓட்டு வேணும்னா அவனை கழட்டி விட்டுட்டு வந்து இவனை கூட்டு போய் மொத்தமாக இவனை கொண்டு போய் பாஜகவில் அடக்க வச்சுருவீங்க. அப்படித்தானே, அப்படித்தானே அர்த்தம். இப்போ அந்த மாதிரி சில நேரம் முஸ்லீம்கள் வந்து பழைய பாஸ்தல அதிமுக ஓட்டு போட்டுருவாங்க, இவங்களாம் பேசுறத பார்த்து ஓட்டு போட்டானா அவன் தலையில மண்ண மாதிரி போட்டு நாசமா போனக்காக தான். இல்ல சில இஸ்லாமிய அமைப்புகள்லாம் போய் பாத்துருக்காங்களே, அவன் பதவி வேணும்ல. முஸ்லீம்களுக்கு கூட நல்லது கிடைக்காது, முஸ்லீமுக்கெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது, அவனுக்கு பதவி கிடைக்கும். போய் பார்த்துட்டு திமுக துரோகம் செய்ய, திமுக இல்லைன்னா நீங்கள் இல்லை நேரம் மீதி உள்ளவனும் ஜெயிலுக்கு போயிருப்பீங்க. பிடிச்ச எதையா கேட்கல, சிறைவாசிகள் பிடிச்சி போட்டு எடப்பாடி உறுதியாக இருக்காருல பேசுகிறாங்க, சிறைவாசிகளை முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலை கவர்னர்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள், இல்லை மோடியை போய் பார்க்க சொல்லுங்கள் பார்ப்போம், இல்லை அமித்ஷாவை பார்க்க சொல்லுங்கள் பார்த்து. அதாவது எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்த்து நீண்ட நாளாக வந்து சிறையில் இருக்க வாடக்கூடிய இந்த இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்யணும்னு ஒன்றும் இல்லை, ஒரு பேப்பரில் எழுதி போய் கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டும். இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கலாம், அது மாதிரி நடக்கிறது ஸ்டாலினை பார்த்து கேட்பாங்க. ஏங்க அவங்க இப்போ ஆட்டையை போடுறதுக்கு வழி பண்ணிகிட்டு இருக்கான், அங்கே கொண்டு போய் ஆட்டையை போட்டு நீ நீ தனியாக பிரிஞ்சு நின்று நான் தனியாக பிரிஞ்சு நின்று ஜெயித்தவொடனே ஒன்றா சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. நீங்கள் என்னமோ இது பண்ணுவாங்க, இந்த கள்ளக்காதல்லாம் பண்ணுவாங்கல்ல, நீ அந்த நீ வந்து அந்த பஸ்ஸில் 11 மணி பஸ்ஸில் ஏறி நீ நேராக அங்கே போயிடு, பீச்சுக்கிட்ட வந்துடு, நான் 12 மணி பஸ்ஸில் ஏறி இந்த பக்கமாக வந்துடுறேன், சரியா டி நகர் போயிட்டு இப்படி வர்றேன், நீ இப்படி வந்துருன்ற மாதிரியான இது சில பேர் இருப்பாங்க. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா கடல்கரையில் ஒரு கொடையை கொட்டிட்டு அது கடியில் உட்காந்துருப்பாங்க. அந்த கதை தான் இங்கே கதை. நீ நேராக இஸ்லாமியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி வடையை சுட்டு அவங்கள அப்படியே கொஞ்சம் பேரை ஏமாற்றி கூப்பிட்டு வந்துரு, எவனுக்காக போஸ்டிங் கொடுத்துருவோம், யாருக்கா எம்பி சீட்டு கூட கொடுங்க, ஜெயிச்சா ஜெயிச்சு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த என்ன பண்ணிடுவாங்க, ராகுல் காந்தியை நம்ம பதவி பிடிஞ்சி வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்டேன் பாத்திரம் பண்ணதெல்லாம் அவன் தனியாக தனிப்பட்ட ஒரு மனிதன்லாம், அவன் எந்த ஜாதி எந்த மதம் இனமாக இருந்தால் அவன் தான் நம்மளை என்ன பண்ணிட போகிறான், அவன் ஆசைப்பட்றான் சரி அவனை உடங்கி எதையா அவனை வச்சு உடச்சி அவனையாக கூப்பிட்டு ஒரு எம்பி சீட்டை கொடுத்து அவன் பக்கமாக ஒரு 10 முஸ்லீம் ஓட்டு 100 ஓட்டு திமுகவுக்கு போகிறத உடச்சி ஒரு 15-20 அதை போட்டு அப்படியே கொண்டு வாங்க. அப்புறம் எலெக்ஷன் முடிஞ்சு நான் அவனை தூக்கி போட்டு அவனையும் தூக்கி உள்ளே வச்சுருவான் அப்படின்னு வச்சுருவாங்க. நிலைமை என்னாச்சு ஏற்கனவே பீகாரில் அந்த இவன் அந்த முஸ்லீம் எம்பியை எவ்வளோ கேவலமாக பேசினாங்க, என்னென்ன பேசினாங்க, இப்போ அவன் மேலே நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவனுக்கு பதவி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த நிலைமை தான் வரும், எடப்பாடி பின்னாடி போகிற முஸ்லீம்கள் வந்து இந்த நிலைமை தான் வருங்கிறீங்க. நீ இப்போ எழுதி வச்சுக்கோங்க, எழுதி வச்சு பாருங்கள் இவங்களை கொண்டு போய் எங்கே அடகு வைக்கிறாங்க என்ன. ஆனால் இந்த நிலையில் இப்போ நீங்கள் எடப்பாடியை ஸ்டாலினோட ஒப்பிட வேணாம், ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவர்கள் பாஜக பக்கம் இன்னும் சார்பாக இருக்கின்ற நிலையில் பாஜகவே ஒரு மாதிரி ஆதரித்து கொண்டே பேசுகின்ற நிலையில் இபிஎஸ் இப்போ எதிர்க்கிறாரே அப்படிங்கிறப்ப அந்த ஏடிஎம்கே லீகேசியில் இருந்த முஸ்லீம்களுக்கு பரவாயில்லையே இன்னும் ஓபிஎஸ்லாம் சரண்டராக இருக்காருன்னா இபிஎஸ் ஒரு மாதிரி எடுத்துட்டார் போல அப்படிங்கிற மாதிரி. எப்படி எதுக்கு எழுத்தாருன்னு அவங்களுக்கு தெரியாதா, எதுக்கு எழுத்தாருன்னு தெரியாத அப்போ அங்கே உள்ளுக்குள்ளே இருந்து பதவி வெறி பிடித்த முஸ்லீம்கள் தான் சொல்ல முடியும். பதவி வெறி பிடித்து தன்னுடைய இனத்தையே காட்டி கொடுத்து இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் ஒரு பிரிவு இருக்கான் ஏடிஎம்கேயில். இன்னொரு பிரிவு என்ன அப்படின்னா எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்துட்டோம், எம்ஜிஆர்னா நியாயமாக இருந்தார் எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு, சரி கலைஞர் காலத்துல இருந்துச்சு, திராவிடம் இருந்தது. அப்போ வந்து எம்ஜிஆர் போய் முஸ்லீம்களை எங்கேயும் அடகு வைக்கலை, சரியா
ஜெயலலிதா கூட முஸ்லீம்களுக்காக நான் இனிமே வந்து பிஜேபியில் சேர்ந்தது தப்புன்னு சொல்லி உறுதி. ஜெயலலிதா போன்ற தலைவர்கள் வேறு, எடப்பாடி வேறு, அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ வந்து நீங்கள் வந்து அதாவது இஸ்லாமியர்கள் திமுகவில் தான் இருக்கணும் இல்லை, உங்களுக்கு திமுக பிடிக்காத சில பேர் ஒரு 20-25% அதிமுகவுக்கும் வாக்களித்திருக்கிறார்கள். சில நேரம் 50% வாக்களிச்சிருக்காங்க ஜெயலலிதா கூட திமுக பெற்றிருக்கு. ஆனால் அன்னைக்கு ஜெயலலிதா உங்களுக்கு பாதுகாவலனாக இருந்தார்ன்ற ஒரு நம்பிக்கையே நீங்கள் சொல்கிறது நம்பத்தகுந்தது தான் அது. ஏன்னா ஜெயலலிதா போன்ற ஸ்ட்ராங் லீடர் இருக்கும்போது நீங்கள் போனீங்க ரைட். ஆனால் வந்து என்றைக்குமே இன்றைக்கு இல்லை என்றைக்கும் சொல்லி கடந்த காலத்துலேயும் சரி உங்களுக்கு பாதுகாவலனாக இருந்தது திமுக தான், இருக்க போகிறதும் திமுக தான். இது வந்து ஒரு இக்கட்டான நிலையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிலையில் திமுக சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு இல்லை, திமுக மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணல அப்படின்னா உங்களை வந்து இவர்கள் இவ்வளோ நாள் உங்களை கைவிட்டு பிஜேபி கூட இருந்தான், திமுகவும் விட்டுருந்துச்சுன்னா உங்கள் நிலைமை இன்னும் படுமோசமாக இருக்கும் என்ற ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அப்படிதான் முஸ்லீம்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடியது அதுதான். நீ சிறையில் இருப்பவர்களாக விட்டுருங்க, சிறையில் இருக்க கதையை சிறையில் இருக்க விடுவீன்றது ஒரு கோரிக்கையாக நீங்கள் வைக்கிறீங்க, அது வேறு விஷயம். முதல்ல நீங்கள் சராசரி முஸ்லீம் நிம்மதியாக நீங்கள் வாழ்ந்திருக்க முடியாது. திமுக உங்களை கைவிட்டிருந்தால், அதிமுக இவ்வளோ நாள் வந்து பிஜேபிக்கு அடிமையாக இருந்த காலத்தில் திமுக உங்களை கைவிட்டிருந்தால் உங்கள் நிலைமை மோசமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களோட வாக்கு வங்கி திமுகவுக்கு தேவைன்றது மறுக்க முடியாது. ஆக திமுக உங்களுக்கு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் முட்டாள்தனம். கண்டிப்பாக ஒரு பதவி வேணுன்றவங்க யாராவது கொண்டு போய் காட்டி கொடுத்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இதில் ஒரு அவர்களுக்கு இன்னொரு ஒரு பிரிவினர் வந்திருக்காங்க. அவங்க என்ன பொதுவாக நினைக்கிறாங்கன்னா அதிக பிரதிநிதித்துவம் வேணும், எல்லா கட்சியிலையும் இருங்க, வெற்றி பெற்றால் நம்ம போய் பேசணும்னு. அதெல்லாம் இப்போ உள்ள அரசியல் மாறிவிட்டது ரைட்டா. பாஜகக்காரன் வந்து உங்களை நசுக்கி நெரிச்சு ஜூஸ் ஆக்கி புளிஞ்சு சாப்பிட்ருவான். ஏன்னா ராகுல் காந்தி நிலைமையை பார்த்தீங்கல்ல, ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் வழக்கை போட்டு ஒரே நாளில் பதவி எப்படி தெருவில், அதாவது காலம் காலமாக ஆண்டு வந்த பரம்பரையைச் சேர்ந்த பிரதமராக அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு உள்ள இன்றும் உள்ள ஏன்னா ஒரு பிரதமரின் மகன் உடைய நிலைமையை ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும். நீங்கள் ஒரு எம்பி போய் பேசி அதிமுகவோட கூட்டணி வச்சு அதிமுகக்காரவங்களுக்கு ஜிலு ஜில்லுன்னு சப்போர்ட் பண்ணிடுவான், அடுத்து பிஜேபி ஆட்சி வந்துச்சுன்னா எடுத்து பேசிடுவான், நீங்களும் பேசி எல்லாத்தையும் விடுதலை பண்ணிடுவீங்களா? கொஞ்ச நாள் யோசிச்சு பார்க்கணும் ரைட்டா. நீங்கள் வந்து அதிமுக இப்போ ஒரு கணக்கே வைப்போம், அதிமுக கூட சில முஸ்லீம் அமைப்புகள் சேருது, ஒரு 25% வாக்கை திமுகவில் வந்து பிரிக்கிறாங்க. ஆனால் அதிமுக ஒரு 8 இடத்துல ஜெயிச்சிருது, 2 முஸ்லீம் ஜெயிச்சிடுறீங்க, அதிமுக கூட சேர்ந்து எம்பி ஆகிறீங்க, 10 பேர் டெல்லி போகிறீங்க, ஆனால் பிஜேபிக்காரன் சென்ட்ரலில் ஜெயிச்சிடுறான். நீங்கள் போய் பேசி விவாதம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி எங்களை முஸ்லீம் கதிகள் நீங்கள் விடுவித்தே ஆக வேண்டும்னோடனே அதிமுக அறிவாளிகள்லாம் வந்து கோஷம் போட்டு இது பண்ணி இஸ்லாமியர்களை விடுவித்தே ஆக வேண்டும் சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பண்ணிடுவேன்னா கொஞ்ச நாளும் மனசாட்சிப்படி அண்ணாமலையை வேணால் ஒரு சிச்சு அப்பப்போ பேசுவாங்க. ஏம்மா பேசிட்டு நீ அண்ணாமலை எப்படிங்க அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா எப்படிங்க இவங்க அப்படியே போய் சேர்ந்துருவாங்க? சேர்ந்துட்டு அவன் ஏங்க இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏங்க இப்போ அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க, தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா முஸ்லீம்ஸ் ரொம்ப நாளாக ஜெயிலில் வச்சுருக்கிறதுனால தானே பிரச்சனை, பூராத்தையும் முடிச்சுட்டா அப்படியே இப்படி ஒரு ஐடியா கொடுத்து குடிசைன்னு ஒன்று இருக்கிறதுல தானே சேர்ந்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருந்தது இல்லையா? அவர்களையும் நம்ம வச்சுக்கலாம், இப்படி தான் செய்வானே தவிர நல்லது செய்ய மாட்டாங்க, உங்களை மொத்தமாக முடிச்சு கட்டிடுவான் தான் பண்ணுவாங்க இல்லை தவிர. ஏன்னா அவர்கள் அடிமைகளும் தெரிஞ்சு அவங்ககிட்ட போய் சேர்ந்து நீ புரட்சிக்கு போராடுறன்னா புரியுதா உங்களுக்கு? நீ ஒரு புரட்சியாளன், நான் ஒரு புரட்சியாளன், கருத்து முரண்பாடு இருக்குது, ரெண்டு பேரும் சேர்ந்து புரட்சி பண்ணுறோம், சண்டை போடுறோம், ஒருத்தன் ஜெயிக்கிறோம் அப்படின்றது வேறு. ஒரு அடிமையை கட்டி நீ எங்கே கொண்டு போய் புரட்சி பண்ண போகிறீங்க? இல்லை ஒரு அடிமையை கூட்டு போய் ஏங்க உங்கள் பிரச்சனை உங்களுக்கு தீரலைங்க, அப்போ உங்களை விட பெரிய ஆளாக அவன் பயப்படுற ஒரு ஆளை கூட்டு போய் தானே பஞ்சாயத்து வைப்பான், இதுதான் அடிப்படை. உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து அடிக்க வந்துட்டாங்க மிரட்டிகிட்டே இருக்கான், அப்போ அவனை விட பெரிய ஆளாக இல்லை அவனுக்கு ஈக்குவலான ஒரு ஆளை தானே நீங்கள் போய் கூப்பிட்டுருவீங்க? கூட்டு வந்தானே இந்த மாதிரி டெய்லி வீட்டில் வந்து மிரட்டுறாருண்ணே, கொஞ்சம் வந்து அவரை மிரட்டி விடுங்கண்ணே அப்படி தானே? ஒரு ஆண்டா ரோட்டில் படுத்துருக்க அடிமையை கூட்டு வந்து சோத்துக்குழியெல்லாம் படுத்துருக்கோன்னு கூட்டு வந்து, தம்பி தம்பி நானே சோறு எல்லாம் படுத்துருக்கேன் தம்பி, நான் உனக்கு இப்போ பொங்கல் வாங்கி தரேன், என் வீட்டுக்கார பக்கத்து வீட்டுக்காரன் பெரிய ரவுடியாக இருக்கான், நீ அவன்கிட்ட வந்து பேசி எப்படினாலும் இவ்வளோ நாள் ஏன்னா நேற்று மத்தியானம் அவர் வீட்டில் தானே சாப்பிட்டேன், நைட்டு சாப்பிடல இல்லை காலைல சாப்பிடல இல்லை, அப்போ நீ அவரை விட்டு பிரிஞ்சிட்டே இல்லை, சரிப்பா இன்றைக்கி நான் உனக்கு பொங்கல் வாங்கி தரேன். ஆனால் அவர் வந்து அடின்னு கூப்பிட்டா இந்த பிச்சைக்காரனை கூப்பிட்டு போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இவன் வந்தானே எழுத்துருவானா? அவன் கேட்பான்,
ஏண்டா நாயே, நேற்று மத்தியானம் வரைக்கும் என் வீட்டு சோத்தை பழைய சோத்தை தின்னுட்டு என் வீட்டு வாசலில் படுத்திருந்துட்டு இன்னைக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கேன், இவன் கூப்பிட்றான்னு இவனுக்கு சாதகமாக வர அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இதான யதார்த்த வாழ்க்கையில் நடக்கும்ப்பா. இப்போ இவர்கள் பேசுறதுக்கு அண்ணாமலைட்டு பதிலடி வருமா? அண்ணாமலை பாவங்க லோக்கல், அவர் அண்ணாமலை ஸ்டேட் பாலிடிக்ஸ். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், கூட்டணி போடுறேன்றீங்கல்ல போய் ஏடிஎம்கேவோட, ஏடிஎம்கே வந்து உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் பேசி உங்கள் கைதிகள்லாம் விடுவிச்சு என்ன உங்களுக்கு புல்லட்டு கூலிங் கிளாஸ்லாம் வாங்கி கொடுப்பான், போங்க எல்லாம் வாங்கி கொடுத்து பச்சை கிளிக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பான் போய் அதிமுக. இப்படி சில வடிவேற்கப்பட்ட லெட்டர் பார்த்தா பச்சை கிளியே கவனித்துக் கொள்ளவா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன். முடிச்சுருங்க, மொத்தமாக முடிச்சிருங்க, குடிச்சிருந்தால் தான் எங்கள் பிரச்சனை. ரொம்ப நாளாக கைதிகள் இருக்காங்க இருக்காங்கன்றாங்க, கைதிகள் இல்லாமல் போயிட்டால் தான் நமக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆமாம், சொல்லிட்டு முடிச்சு விடுங்க, நமக்கு வேறு பிரச்சனையாக இருங்க, அங்கே நம்ம அப்படியே கேப்சர் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் உங்களை அடுத்த எலெக்ஷனில் பாஜக இப்படி செய்து விட்டதுன்னு சொல்லி திருப்பி முஸ்லீம் ஓட்டை வாங்கி நாங்கள் பாட்டு ஜெயிச்சுட்டு அவள் ஒரு எம்பி இருந்தால் போதாது, ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ கொடுத்துட்டு நாங்கள் போராடுறோம்னு கடைசி வரைக்கும் கத்திகிட்டே கிடக்கும். அதிமுக திமுகவை வந்து பிளவுபடுத்தி படுத்தினால் அது வந்து அந்த வெற்றி அந்த இது வந்து பாஜகவுக்கு தான் போகும். அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து காலத்துக்கும் செய்த பாவமாகி நீங்களே அதில் அழிந்து விடுவீர்கள். இதுதான் நடக்க போகும். கண்டிப்பாக கண்டிப்பாக, இது வெறுமனே இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் செய்கின்ற துரோகம் அல்ல, உங்களுக்கே இது எதிராக செய்து கொடுங்க. ஏன்னா அந்த இந்துத்துவ அமைப்புங்கிறது திராவிடத்துக்கு எதிரானது, அடிப்படை இஸ்லாமத்தை விட திராவிடத்தை அளிக்கணும் தான் அவன் காத்திருக்கிறான் அப்படிங்கிற அந்த அரசியல். திராவிடம் எப்போவுமே இஸ்லாமுக்கு ஆதரவாகத்தான் இருந்திருக்கிறது. சரியா, உங்களுக்கு அதை விட்டு விட்டு நீங்கள் போய் இப்போ உள்ள எடப்பாடியோட அதிமுகவில் சேர்ந்தீங்க அப்படின்னா பெரிய ரவுடி அடிக்கிறதுக்கு பிச்சைக்காரனை கூப்பிட்டு போகிற கதை தான். நான் உதாரணமாக தான் சொல்கிறேன், நான் யாரையும் எந்த கட்சிக்காரனையும் பிச்சைக்காரன் சொல்லலை. நேற்று வரை அவன் வீட்டில் மத்தியானம் வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒருத்தனை நைட்டு சோறு போடலன்றக்காக அவனை எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டில் போய் படுத்திருக்கான்னா அவனுக்கு பொங்கலை வாங்கிட்டு வந்து கூப்பிட்டு வந்து அவனோட சண்டை போடுறதுன்றது உங்களுக்கே அடுக்குமான்னு பார்த்துங்க. அப்போ உங்கள் இஷ்டம், அது உங்கள் இஸ்லாமியர்கள் அவர்களோட இஷ்டம் இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை நம்ம சகோதரர்கள் போய் ஏமாந்துடக்கூடாது அப்படின்றது சொல்கிறது தானே. கண்டிப்பாக, அதிமுகவினுடைய 52ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் பாஜகவை கண்ட துண்டமாக விட்டுவோம் என்று மூத்த தலைவர் பொன்னையன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்லிட்டு அமெரிக்கா போயிடுவாருங்க, எடப்பாடியில் ஜெயிலுக்கு போகணும். ஆனால் ராஜேந்திர பாலாஜியெலாம் எதுவும் சொல்லலை, அவர் கருத்து எதுவும் சொல்லாமல். ராஜேந்திர பாலாஜியை பாவங்க, ஏன்னா போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தீபாவளி வரைக்கும் ஏதோ தெரிஞ்சவனுக்கு கொடுக்குறதுக்கு ஆவின் இருந்துச்சு, பால் பாக்கெட்டாக திருடி திருடி ஸ்வீட்லாம் திருடி கொடுத்தாப்புல. இப்போ போய் என்ன பண்ணுறது, அவர்கிட்ட வந்து அண்ணே தீபாவளி வந்துருக்குன்னு எதாவது கொடுங்கடி, ஆவினில் இருந்த காலத்துலலாம் உனக்கு ரெண்டு பாக்கெட் தரலையாடா ஓசியில், இன்றைக்கி அண்ணனால் முடியலடா அப்படின்னு நிலமையில உட்காந்துருப்பாங்க. வடிவேல் அர்ஜுன்கிட்ட சொல்லுவாள் பிள்ளைல, ஏ உனக்கு பிரியாணி வந்தப்ப பீஸெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் குஸ்காப்பிட்டு நான் சாப்பிட்டேன் நான் இருக்கேப்பா அப்படின்னு, வயசு பைய வளரட்டும்னு சொல்லி லெக் பீஸெல்லாம் உனக்கு கொடுத்துட்டு குஸ்கா நான் சாப்பிட்டேனடான்ற நிலமை தான் ராஜேந்திர பாலாஜி. சரிப்பாடி, நான் ஆட்சியில் இருக்கும்போது 5 வருஷம் பால்கோவாலாம் ஓசியில் கொடுத்தேன்டா உங்களுக்கு, அவன் பால்கோவாலாம் அடிச்சு அடிச்சு கணக்கில் வராமல் எவ்வளோ பால்கோவா கொடுத்துருக்கேன்டா, இந்த வருஷம் அண்ணனுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடாடா தீபாவளிக்கு அப்படின்னு, இல்லைண்ணே நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்ச அழுக உணர்ச்சி வசப்பட்டு அண்ணனே இப்படி ஆகிட்டிங்களே, நான் தம்பி விட்றா தம்பி அடுத்து ஆட்சிக்கு வருவோம்டா, நான் வேணாண்ணே வெளியில் போய் சொல்லிடுறாங்க, ஏற்கனவே அடித்து உள்ளே போட்டதில்லாம் இங்கே வாய் திறக்காமல் இருக்கீங்க, ஆட்சி ஈச்சி ஸ்டாலின்னு அவர் அழகிரின்னு எதையாக பேச்சுறாங்கண்ணே, அடித்து கையை காலம் உடச்சி எங்கேயாவது இப்போ ஆந்திரா ஜெயிலில் கொண்டு போட்டு தருவீங்க அண்ணன்னு அமைதியாக இருக்காப்புல. ஆனால் ராஜேந்திர பாலாஜி பதவிகளை வரமாட்டாங்க. கண்டிப்பாக அதிமுகவினுடைய இந்த தலைவர்களுடைய பேச்சை எப்படி புரிந்து கொள்ளணும், பாஜக அதிமுக உறவா பிரிவா நாடகமா விரிசலா உரசலா இது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக தமிழ்நாட்டு சூழல் வரலாற்றை அறிந்தவர் என்கின்ற முறையில் இந்த நிகழ்கால அரசியலை எப்படி புரிந்து கொள்ளணும்னு நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு. அதில் இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அம்மாவாசை அன்னைக்கு நீங்கள் கூப்பிட்டாலும் காக்கா வராதுங்க, உடனே காக்கா உங்களுக்கு எதிர்ப்போ இல்லை உங்கள் வீட்டுக்கு எதிர்ப்போ இன்னைக்கு காக்கா வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முட்டாள். ஏன்னா அன்னைக்கு எல்லா வீட்லேயும் சோறும் அடையும் வச்சுருப்பான் அப்பளமும் வச்சுருப்பான், அதனால் திங்க முடியாது. ஏங்க 5000 வீட்டில் ஏங்க சாதாரண நாளைக்கு வந்து 4-5 வீட்டில் கூட சோறு வைக்க மாட்டாங்க, தண்ணியும் சோறும் ஒரே நாளில் 5000 வீட்டுக்கு வச்சா அந்த காக்கா எப்படி தாங்கும், நீங்கள் ரெகுலராக சோறு வச்சுருப்பீங்க அன்னைக்கு வராது உங்கள் வீட்டுக்கு. அப்போ நீங்கள் பார்த்தோன்னே காக்கா திருந்திச்சு நீ நம்ம வீட்டுக்கு வராதுன்னு நீங்கள் நினச்சினா தப்பு, நாளைக்கு விடிஞ்சால் தெரியும் அது செமிச்சிருச்சுன்னு வைங்க, அடுத்த நாள் மத்தியானம் ஒருத்தரும் சோறு வைக்க மாட்டான், ஏற்கனவே பழசு வச்சு 5 பேர் தான் சோறு வைப்பான், அங்கே போயிடும் அந்த காக்கா. ஸோ அதே மாதிரி தான் அதிமுகவோட நிலைமை. இன்றைக்கி வந்து அமாவாசை தர்ப்பணம் பண்ணியிருக்காங்க, ஊர் பூரா சோறு வச்சதுனால அது பிஜேபி பக்கம் போகல, ரைட்டா, எல்லாம் சோறு வைக்கிறது கட்டாயிருச்சுன்னா பசி வந்துச்சுன்னா போயிடும், போயிடும், பிஜேபி தான் டெய்லி சோறு வைப்பான்
அவன் தான் வந்து அந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கெல்லாம் டெய்லி சோறு வைக்கிற மாதிரி வைப்பான். அன்றைக்கி இந்த காக்கா பறந்து நேராக அங்கே தான் போகும், மீதி வீட்டுக்கு போகாது. அன்னைக்கு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்காக நீங்கள் காக்கா வந்து திருந்திடுச்சு இந்த வீட்டுக்கு வராதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இஸ்லாமியர்கள் அதை நினச்சிக்கணும். இன்றைக்கி அமாவாசை அதை நல்லா தின்னுட்டு படுத்துருக்கு, அதனால் நீங்கள் எதிர்ப்பு நினைக்கிறீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு நாள் கழித்து என்ன சோறு கிடைக்கலன்னா அந்த பழைய சோறு வச்ச வீட்டுக்கு போயிடும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டு பாருங்கள். இல்லைனா அது உங்கள் வடையை மட்டும் கிடையாது, உங்கள் கடை பிரியாணியும் தின்னும், அங்கே போய் வடையும் சாப்பிடும். அந்த மாதிரி தான் காக்காவோட புத்தி. அதனால் நீங்கள் காக்கா வளர்க்கணும்னு ட்ரை பண்ணாதீங்க, பச்சை கிளி வளர்க்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் நன்றி விசுவாசமாக இருக்கும். புறா வளங்க, புறா உங்கள் வீடு தேடி வந்துடும். நீ வந்தாயா நமக்கு அரிசி போட்டாவேன்னு சொல்லி நிறையா கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் உங்கள் வீடை தேடி வரும். ஆனால் காக்கா அப்படி கிடையாது அப்படின்றத இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கே உரிய வளமையான பாணியில் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி.